மட்ட மத்தியானத்தில் வேப்ப மரத்தினால குழு குழு நல்லா குரட்டு கூட தூங்கிட்டு இருக்குது பாரு. தூங்குவது கூட ஃபுல் மேக்கப் தான் நம்ம தரைக்கு. ஆமா ஆமா, எந்த நீங்க என்னத்தில் தூக்கு உங்களுக்கு? இங்க பட்டிமன்ற போனீங்களா? அம்மா சாமி, எந்த ஒரு ரூபாய் என்ன வேஸ்ட் வந்தது இல்லை. பட்ட பொருள் தூக்கு நல்லா சரியான தூக்கு மாட்டிருக்குது. அதையோ கேட்கறேன், நான் போய் பாஞ்சு நாள் ஆச்சுறேன். பாஞ்சு நாளைக்கு போச்சா? பாஞ்சு நாள் என்ன வேணும் உங்களுக்கு? தொடர்ச்சி பட்டிமன்ற தாண்டா பொங்கல் சமயம்ல, அதனால ஊர் ஊர போறதா. பாஞ்சு நாள் பட்டிமன்ற போய் பாஞ்சு நாள் ஆச்சு. பொங்கல் அன்னைக்கு போலதாட போனோம். இன்னைக்கு காத்தாதான் வந்து அது கோழி கூப்பிடும். சரி, வீட்டில் படுத்திருந்தா நோய் நோய் நாராளும் எழுப்பு வாங்கன்றது. இங்கே வந்து படுத்தேன், இங்கேயும் வந்துட்டேன். ஒரு மனுஷன் தூங்கினாத்தான் கொக்காலுக்கும் பொறுக்காது, அதேபடியே உனக்கும் பொறுக்கிறது இல்லை. சும்மா இப்போ நாங்கள் வரும்போது தூக்க மீன் தூக்கப்புறோம். எப்போது விட்டுறதும் பார்க்கறது பார்க்க முடியறதில்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறேன். நாங்களாம் ஜெயிக்குமேம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எங்கன்ற உழப்பத்தாலதான் உனக்கு தெரியுமே. ஊட்டு கிளம்பி பாஞ்சு நாள் ஆச்சு. பொண்டாட்டி பிள்ளை கூட பார்க்கறக்கு இல்லாத கிடக்குறேன். இன்னும் காத்தாலதான் வந்த மாசம் மாசங்கா. சரி, வீட்டில் படுத்தாத்தான் நொய்யும் நொய்யின்னு வந்து எழுப்பி தொலைகிறாங்கன்னு இங்கே வந்து படுத்தேன். தான் நீ வந்து எழுப்பிட்டேன். ஏமா, 15 நாள் போனீங்களா? ஆமாண்டா. ஏமாம்மா, பட்டிமன்றம் பேச போனால் 1 நாள் போகலாம், 2 நாள் போகலாம். இந்த 15 நாள் போனால் அது குழந்தை குட்டியில என்ன வருது பார்க்காம இப்படி போகிறது கம்முனு சாமியாராக போயிடலாம்ல. சம்சாரியா போனா ஒரு குடும்பம், சாமியாரா போனா பல குடும்பம். இங்கோ ஒன்னே சபாளிக்கு சேர்ப்படி பாக்குறேன். நான் இங்க போட்டு அங்க பட்டிமன்றதுக்கு என்ன ஒரு 4-5 நாள் இருந்திருக்கு. சும்மா ஒரு 10-15 நாளைக்கு கேம்ப் போட்டுக்கிறது. என்ன அது? ஏன்னா வீட்டுக்கு வந்தா அவனை பிறந்துவா, மாட்டுக்கு அணிக்கு தண்ணி கடை சொல்லுவேன், சாணி வலிக்கு சொல்லுவேன், காலான பாக்கிட்டு போடு, கடை அணைக்கு கொண்டு கொடுத்துட்டு அப்படிம்பா. 10-15 நாளைக்கு கேம்ப் போட்டு சும்மா ஊர் சுற்றி வரலாம் பாருங்க. ஆள் மேம் நினைப்போட சுற்றி இருக்கிறீங்க. ஏன்டா அவன் காது இது எடுத்து தொலை போகுது? கொக்கா காரி சும்மாவே ஆடுவா. நீ வந்து சாணக்கே கட்டி கொடுக்க வந்துருக்கியா? மாமனுக்கு அவனை பிறந்திருக்குன்னு அவ்வளோ பயம். ஆட கம்மன் அறுறான், வீட்டு கூட்டு வாசப்படி. சரி சரி, நாமக்கு இல்லை தோட்டம் ஒன்று பார்க்க சொன்னீங்களா? தோட்டம்னு அருமையா தோட்டம் ஒன்று வந்துருக்குது. பார்த்துட்டியா? அதெல்லாம் பார்த்தாச்சு மாமா. எத்தனை ஏக்கரா இருக்குது? ஒரு 6 ஏக்கரா இருக்குது. 6 ஏக்கரவா? ஆமா. டேய், நான் 4 ஏக்கரத்தான பார்க்க சொன்னேன், நீ அடுத்துக்குள்ள 6 ஏக்கரை பார்த்துக்கிறேன். 6 ஏக்கரை பணம் வச்சிருக்கறேண்ணா. ஏமா, நசம் உங்களுக்கு பணம் இல்லையா? எங்கிட்டேதுனா காசு. ஏமா, உங்ககிட்டலாம் வேணும் மாமா. ஏமாம இந்த கஞ்சப்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படியே தான் ஊருக்குள்ள பேசிக்கிறேன். உண்மை அதுதான். அடைய அது கிள்ளினா பாப்பிள்ள, இன்னைக்கு எல்லாம் பணம் பண்ற ஆள் எங்கடா இருக்குது? என்னைக்கு இந்த 100 நாள் வேலை கவர்மெண்ட் கொண்டாடுறது எல்லாம் பேங்க் குச்சிக்கிறாங்க. களை எடுக்கிற காள் இல்லையே, பார் பிடிக்கிற காள் இல்லையே, பாச்சு கட்டுற காள் இல்லையே, இதெல்லாம் 6 ரூபா பண்றீங்க. ஆள் வேணும்ல சாமியே. அதெல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் காரணம் கட்டி அருமையான தோட வாங்க முட்டுறாதீங்க. ஆனா வாங்கறது பத்தி இல்ல, ஆளை நம்பினா அத்துவானம், மகனை நம்பினா மத்தியானம் பாங்கோ. தார் பண்ணையும் பண்ணுறது, பசங்கும் படிக்குது, நாம் எங்கேயும் பட்டிமன்றம் போயிடுறோம். அப்போது இருக்கிற 1 நாள் 2 நாளில் வேலையும் பண்ண முடியலடா, வயசாகுதுலடா மாமனுக்கு. மாமனுக்கு வயசு ஆகி போச்சா? பின்ன ஆவலியா, அறக்கலாத வயசு ஆகி போச்சு. பேச்சு மட்டும் குறைய மணிக்குது, இப்போ வயசு மணி ஆகி போச்சு. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு ஒரு ஐடியா தான் சொல்லு. அது இதுக்கு போய் ஏமாமா கவலைப்படுறீங்க? இப்போலாம் களை எடுக்கிறதுக்கு, மரபுக்கு பார் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குது மாமா. மிஷின் இருக்குதா? ஆமா. எங்க இருக்குது? அப்படி கேளு சொல்ற. நாமக்கல்ல பரமதி ரோடு இருக்குல்ல, பரமதி ரோட்ல இபி காலனி இருக்குது. அங்க வந்து நம்ம பங்காளி விவசாய கருவிகள், நவீன விவசாய கருவிகள் ஷோரூம்னு ஓபன் பண்றாப்ல. சரி, அங்க பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தேவையான அத்தனை விவசாய கருவிகளும் இருக்குது. ஆள் தொலை வேணும், வேலையே கிடையாது போலாம். வேலை இல்லையா? அத்தனைக்கு மிஷின் இருக்குது. அந்த கம்பெனி பேர் என்ன? ஃபார்மோடெக்னு வச்சுக்கிறாங்க. ஃபார்மோடெக். ஆமா, அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ரியலின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அட ரியலி? அட, நம்ம அக்ரிவேல்ட் கூட வச்சுக்கிறானே. அதேதான், அந்த கம்பெனி டீலர்ஷிப் எடுத்து வச்சுக்கிற. அப்படி பங்காளி, சரி, போனோம்னா நம்ம விவசாய கருவிகள் அத்தனையும் இருக்குது. அது நம்ம தோட்டத்து பக்கத்துலயே இருக்குது. நான் சொன்னல தோட்டம், அது பக்கத்துலயே இருக்குது. சரி, போனோம்னா தோட்டத்தையும் பாத்துக்கலாம். இது எப்போ ஓபன் பண்றாங்க அப்படின்னா, வர பிப்ரவரி 8ஆம் தேதி ஓபன் பண்றாங்க. சரி, ஓபன் பண்ணோடனே நம்ம போய் அது வந்து 3 நாளைக்கு வந்து ஆஃபர் மேலே போடுறாங்க. ஆஃபரா? ஆமா, ஆஃபர்னு வாய திறக்குது பாரு மாமா. வேணா ஓசி கிடைக்குது நீங்க. அதாவது 8, 8, 9, 10, 3 நாளைக்கு வந்து சிறப்பு செலவு கொடுக்குறாங்க. சரி, அந்த சலுகையில் போய் வேணுங்கிறத பொருள் நம்ம வாங்கிக்குவோம். நீங்க கேட்கற இந்த களை எடுக்கிறதுக்கு, சேப் கட்டுறது, நம்ம மாட்டு தீவனம் எல்லாம் வெட்டுறோம்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குது மாமா. சரி, எதுக்கு விவசாயிகள் அத்தனை கறி வந்து குமிஞ்சுக்குது மாமா? அப்படிங்கிறேன், வந்து பாருங்க, வாய் பேன வாய் திறந்து பாப்பீங்க. இங்க பாரு, அத்தனை இருக்குது. உங்க அக்கா, உங்க அக்கா நாகை கொண்டு போய் அடமானத்தை வச்சுனாலும் 4 நாளைக்கு தோட்டத்துக்கு கரை பண்ணி போடுறேன். 8ஆம் தேதி அன்னைக்கு நீ என்ன வேலை கடந்தாலும் கார் எடுத்துட்டு வா, நான் போய்
பார்ப்போம். என்ன இந்த சாப் கட்டுற சொன்னி அது, அப்புறம் இந்த பைன் கட்டுற சொன்னி அது, அப்புறம் இந்த களை எடுக்கிறதுக்கு என்ன பேர் சொன்னேன், பவர் வீடர், பவர் வீடர் அது, அப்புறம் இந்த தோல் போட்டு வெட்டுறதுக்கு என்ன பேர் சொன்னேன், தமிழ்நாட்டிலேயே மிக பிரமாடமான ஷோரூம் 5000 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ற, அப்படி 5000 ஸ்கொயர் ஃபீட்டா எதுக்கு இப்படி வாய் பழகிறீங்க? எப்ப போலாம்? ஒரு சின்ன விஷயம் அடுத்து 10 லட்சம்